நான் பிஜேபி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்து தமிழில் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து தமிழ் தான் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். இது வந்து என்னுடைய என்ன எரியாமல் என் உடம்பில் வந்து என்னென்ன தமிழ் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் இவங்க தான் அந்த காலத்துலேருந்து பெரியார்லேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பாட்டுக்கிறது அண்ணா அவர்கள்லேருந்து கலைஞர்கள்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜீவா அவர்கள்லேருந்து இதெல்லாமே இந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வந்ததுனால அவங்களுடைய கருத்துக்கள் தான் என்ன எரியாமல் என் மனசுக்குள்ளே ஊறி போயிருக்குது. அந்த திராவிட அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் வந்து நான் எடுத்த சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்தந்த கருத்துக்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்னதெல்லாம் கூட இந்த ஜாதி அது இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி இந்த மாதிரி கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் தான் வந்திருக்கோடைய வேறு மாதிரி என் மனசில் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தலைவர்கள் இந்த மனசோட அதோடு தான் இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் எடுத்த படங்களில் அது எதிரொலிச்சிருக்கு, இனிமேலும் கடைசி வரைக்கும் அதுதான் எதிரொலிக்கும். இது நான் சொல்லிக்கிறோம்னா இதுதான் உண்மை. நன்றி. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசுனதில் குறை என்ன எரியாமல் என் உடம்பில் வந்து என்னென்ன தமிழ் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் இவங்க தான் அந்த காலத்துலேருந்து பெரியார்லேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பாட்டுக்கிறது அண்ணா அவர்கள்லேருந்து கலைஞர்கள்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜீவா அவர்கள்லேருந்து இதெல்லாமே இந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வந்ததுனால அவங்களுடைய கருத்துக்கள் தான் என்ன எரியாமல் என் மனசுக்குள்ளே ஊறி போயிருக்குது. அந்த திராவிட அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் வந்து நான் எடுத்த சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்தந்த கருத்துக்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்னதெல்லாம் கூட இந்த ஜாதி அது இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி இந்த மாதிரி கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் தான் வந்திருக்கோடைய வேறு மாதிரி என் மனசில் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தலைவர்கள் இந்த மனசோட அதோடு தான் இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்த படங்களில் அது எதிரொலிச்சிருக்கு, இனிமேலும் கடைசி வரைக்கும் அதுதான் எதிரொலிக்கும். இது நான் சொல்லிக்கிறோம்னா இதுதான் உண்மை. நன்றி. இன்றைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசுனதில் குறப்பிரசவத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.